ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதீராஸ் டைரி. இந்த சேனலில் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணக்கூடிய சில ஹேபிட்ஸ் பற்றி தான். நதீராஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனலில் வர்ற எல்லா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். ஆல்ரெடி இந்த சேனலில் ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா சாப்பிட வேண்டிய ஃபுட் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, டே டு டே லைஃப்பில் ஹேர் சம்மந்தமாக நமக்கு இருக்க சில ஹேபிட்ஸ் நம்மளோட ஹேரை எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேரும் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஹேபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி முடியில் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கேல்ப்லேயே சில நேச்சுரல் ஆயில்ஸ் செக்ரீட் ஆகும். அது நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அண்ட் ஷாம்புவிங் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஹேருக்கு கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். அடிக்கடி ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காமல் எப்போல்லாம் ஷாம்பு போடுறீங்களோ அப்போல்லாம் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் ஹேரை ரொம்ப ஹெல்தியாக்கும். ஹெல்தியான ஹேர் வேணும் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய இன்னொரு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடியை ஈரமாக இருக்கும் போது சீவக்கூடாது. நம்ம தலை ஈரமாக இருக்கும் போது நம்ம முடியோட வேர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். அப்போ நீங்கள் தலை சீவும் போது முடி வேரோட கழண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளோட முடியை ஸ்கேல்ப்லேருந்து அழுத்தி தலை வாடுறதையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற ஹேர் டேமேஜிங் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடான தண்ணியில் தலை குளிக்கிறது. சிலரால் சில ஹெல்த் ரீசன்ஸ்னால பச்சை தண்ணியில் தலை குளிக்க முடியாது, அது ஓகே. ஆனால் ரொம்ப ஹாட்டான வாட்டரில் நம்ம தலை குளிக்கும் போது நம்மளோட முடியோட வேர் ரொம்பவே டேமேஜ் ஆகும். ரொம்ப நேரம் ஷவர்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. போதுமான நேரம் வெதுவெதுப்பான நீரில் ஹேர் வாஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட முடி நல்ல கருமையாகவும் லாங்காகவும் அடர்த்தியாகவும் வளரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப மெனக்கெடணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற சில ஹேபிட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாலே போதும். தலை குளிச்சதுக்கப்புறம் நம்ம ஹேரை டைட்டாக ஒரு டவலில் ரேப் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சிலர் பார்த்தீங்கன்னா முடியில் இருக்க ஈரத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு ரஃப்பான டவல் வச்சு ஃபாஸ்ட்டாக முடிய தேய்ப்பாங்க. அதெல்லாம் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம ஹேரை டேமேஜ் தான் பண்ணும். அஞ்சாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிற ஹேபிட் ஒரு ஹேர் டேமேஜிங் ஹேபிட்னே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம முடிக்கு சம்மந்தம் இல்லாத ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறது, ரொம்ப டைட்டாக பின்னுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம முடியை டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லை, டெர்மட்டாலஜிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலை ரொம்ப வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட முடி டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் முன்னாடியே பார்த்த மாதிரி அதீதமான ஹீட் நம்ம முடியை வலுவிழக்க செய்யும். ரொம்ப சூடான நீரில் குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் ஹேரை அடிக்கடி ப்ளோ ட்ரை பண்ணாதீங்க. அவசரமாக வெளியில் கிளம்பும் போது முடி காயணம் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரையரில் இருக்க ராங் டெம்பரேச்சர் நம்ம முடியோட ஓவரால் ஹெல்த்தையே டேமேஜ் பண்ணிடும். ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஹேர் டேமேஜிங் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடியை அடிக்கடி ட்ரிம் பண்ணாமல் இருக்கிறது. ஹேர் ட்ரிம்மிங் அப்படின்னா ஹேரோட லென்த்தை குறைச்சிட்டு ஷார்ட்டாக ஹேர் வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கும், அதாவது முடியோட இறுதியில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு விட்டுருக்கோம். அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸை அடிக்கடி நம்ம ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் ஆயில்ஸ், ஷாம்பூஸ், கண்டிஷ்னர், சீரம்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இங்கே வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்த ஹேர் டேமேஜிங் மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? இஃப் எஸ், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்திருக்க ஃபுட் சம்மந்தமான வீடியோஸ் இருக்க ஒரு பிளேலிஸ்ட் அண்ட் டென்டிஸ்ட்ரி சம்மந்தமான வீடியோஸ் இருக்க ஒரு பிளேலிஸ்ட். இந்த ரெண்டு பிளேலிஸ்ட்டையும் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் நதீராஸ் டைரி.